ப்ரைஸ் த லார்ட். வேதம் அப்படிங்கிற தமிழ் பைபிள் ஆப்பை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு வசனத்தை நான் எப்படி ஷேர் பண்ணுறது, முக்கியமாக வால்பேப்பராக ஒரு இமேஜாக நான் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ஓகே, ஹோம் பேஜ்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம். இன்றைய வசனத்தை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. மூன்றாவது ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா வால்பேப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ண அடுத்த மாத்திரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, கிளிக் பண்ண உடனே என்ன உங்களுக்கு வருது அப்படின்னா, இந்த வசனம் ஒரு இமேஜில் போட்டு உங்களுக்கு ரெடிமேடாக க்ரியேட் ஆகி வந்துருச்சு. இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பேஜ் நல்லா உத்துக்க வந்துச்சிங்கன்னா கீழே சொல்லுது ஸ்வைப் டு சேஞ்ச் இமேஜ் அப்படின்னு சொல்லுது. அப்படி நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வேறு ஒரு இமேஜில் இந்த வசனத்தை போட்டு காட்டுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வசனத்துக்கு ஏற்ற இமேஜ் இதில் இருக்குமானால், இதில் இருக்கிற இமேஜஸில் உங்களுக்கு அது கிடைக்குமானால் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜில் உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ, எந்த இமேஜை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வால்பேப்பராக ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதை மாதிரி நான், ஓகே, இந்த இமேஜ் நான் சூஸ் பண்ணிட்டேன். மேபி எனக்கு இந்த ஃபாண்ட்டு கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபாண்ட்டையும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டை மாற்றி நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இமேஜை டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயோ சிக்னல்லையோ டெலகிராம்லையோ இல்லை இமெயில்லையோ எதில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதில் ஷேர் பண்ணிக்க முடியும் இந்த குறிப்பிட்ட வசனத்தை. கூடவே இந்த இமேஜ் வந்து எனக்கு சேவ் ஆகிடணும், இந்த இமேஜ் வந்து எனக்கு என் ஃபோனில் சேவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் உங்களுக்கு சிஸ்டம் ஃபோனுக்குள்ளே சேவ் ஆகிடும். மொதல் தடவை இந்த ஆப்பை நீங்கள் சேவ் கொடுக்கும்போது உங்கள்கிட்ட என்ன கேட்கணும், பெர்மிஷன் கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ் மட்டும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடணும். சரி, இப்போது ஓகே, இது டெய்லி நோட்டிஃபிகேஷன் நினைக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் இந்த இமேஜ் வந்து இங்கே டவுன்லோட் ஆகி நிற்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, ஜஸ்ட் ஒன்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஃபோட்டோ இப்போ ஓப்பன் ஆகி நிற்குது. ஸோ நீங்கள் இமேஜ் டவுன்லோட் பண்ண பிறகு என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை இமேஜில் நீங்கள் எதை வேணால் பிக் பண்ணிக்கிறலாம், அது உங்கள் ஆப்ஷன்ஸ். சில இமேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்கோம், சில பார்த்திங்கன்னா மேரேஜ் சம்மந்தப்பட்ட சிலது போட்டிருக்கோம், குழந்தைகள் போட்டிருக்கோம். ஸோ உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இமேஜை சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் என்ன இமேஜ் கொடுக்குறது, நான் தான் இமேஜ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னிங்கனாலும் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்படி வந்து நீங்கள் இங்கே ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி இந்த 9-10 ஃபாண்ட்டில் நீங்கள் எந்த மாற்றி யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா, எனக்கு இமேஜ் எல்லாமே நான் வேறு பண்ணணும், எடிட் பண்ணிக்கணும்னு சொன்னால் நீங்கள் எடிட்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்கு வந்து போட்டு உங்களுக்கு வந்துடும். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஃபோட்டோ எடிட்டர், இது வந்து கம்ப்ளீட் ஃபோட்டோ எடிட்டர். நீங்கள் இதில் என்ன வேணால் பண்ணிக்கலாம், என்ன இந்த இமேஜை தாண்டி நீங்கள் எந்த இமேஜ் வேணால் சிஸ்டம்லேருந்து உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு கொடுத்துருப்போம், இரேசர் கொடுத்துருப்போம். இதை வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் சாய்ஸில் விட்டுடுறோம். நீங்கள் இதில் என்ன வேணால் பண்ணிக்கலாம், எந்த பிக்சர்ஸ் வச்சுக்கலாம், எந்த பிக்சர்ஸை வேணால் கொண்டாந்து வச்சு அதில் வசனத்தை போட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு வால்பேப்பரை நீங்கள் இந்த ஃபோட்டோ எடிட்டரை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வெளியிலேயும் ஃபோட்டோ எடிட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோட்டோ எடிட்டர் கொடுத்து அது டிஃபால்ட் இமேஜ் போட்டு வந்துடும், காலியாக இருக்கும். நீங்கள் எதை வேணுமோ போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி எடிட் டிசைன் பண்ணி முடிச்சுக்கலாம். வசனத்தை வந்து எங்கேருந்து ஷேர் பண்ணுறது, இங்கேருந்து மட்டும்தான் ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் பைபிள்குள்ளே போயிட்டு, ரீட் பைபிள்குள்ளே போயிட்டு எந்த வசனத்தை வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வசனத்தை நான் சூஸ் பண்ணுறேன்னா, சூஸ் பண்ணிட்டு ஷேர் வால்பேப்பர் கொடுத்த அப்படின்னா நீங்கள் கொடுத்த வசனம் இந்த வால்பேப்பரில் ஜென்ரேட் ஆகி வந்துடும். அது எந்த வசனம் வேணால் கொடுக்கலாம், பெரிய வசனம் கூட கொடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சாரி, ஷேர் வால்பேப்பர் கொடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் வசனத்தை பெருசாக ஒரு பிரச்சனை என்னென்னா ஃபாண்ட்டு சின்னதாகிட்டே போகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அந்த இமேஜ்க்குள்ளவே அந்த இது அடங்கணும் அப்படிங்கிறதுனால, வசனம் அடங்கிடணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாண்ட்டை நம்ம சின்னது பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வசனத்தை போட்டு ஒரு வால்பேப்பரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை வந்து மற்றவங்களுக்கு ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஷேர் பண்ணுவாங்க, வசனம் ஷேர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உட்காந்துட்டு ஃபோட்டோஷாப் பண்ணி டிசைன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஷேர் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க, எனக்கு தெரியும். அது மாதிரி ஆட்களுக்கு இது ரொம்ப 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 பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேதம் ஆப்பை பற்றி இன்னொரு புது தகவலோடு இன்னொரு நாள் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.